Hello friends, welcome to Avanthi's kitchen. இன்னைக்கு அவந்திஸ் கிச்சனில் வந்து சாதத்தை வச்சு ஒரு ஸ்நாக் ஐட்டம் பண்ண போகிறோம். ரைஸ் பக்கோடா இது பேர். இதுக்கு வந்து நம்ம மீதி இருக்கிற சாதத்தில் வந்து நம்ம எப்போவும் பழைய சாதம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஸ்நாக்கை ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப எம்மியாக இருக்கும். இது வந்து பெருங்காயத்தூள், சிவப்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பச்சை மிளகாவையும் இஞ்சி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இதை கட் பண்ணினாலும் போட்டுக்கலாம் பொடியாக. இது கடலை மாவு பைண்ட் பண்ணுறதுக்கு. கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பொரிக்கிறதுக்கு வந்து கடலை எண்ணெய், உப்பு தேவையான அளவு. இது வந்து சீரகத்தை வந்து ஒன்றரெண்டாக இடித்து வச்சுக்கணும், முழுசாகவும் இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப தூளாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இடித்து வச்சுக்கணும். இது தயிர் ஒரு 3-4 டீஸ்பூன் தயிர், அவ்வளோதான். இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம பக்கோடா போடலான்னு பார்க்கலாம். சாதத்தை வந்து இந்த பவுலில் போட்டுக்கணும். சாதம் வந்து உதிரியாக இருந்ததுன்னா நம்ம கையில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கணும். கையிலையே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒவ்வொன்றா சேர்க்கணும். இதில் வந்து சாதத்தில் வந்து நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். உப்பு போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பெருங்காயம், இந்த சீரகம், இடித்து வச்ச சீரகம். இது வந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் பக்கோடாவுக்கு. அடுத்து பச்சை மிளகாய், இஞ்சி அரைச்ச விழுது, ஒரு 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி. உப்பு வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சிவப்பு மிளகாய் தூள், ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கறனால இதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போது தயிர், இதில் கடைசியாக மஞ்சள் தூள், கடலை மாவு. இது வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு வந்து கடலை மாவு. ஒரு 5-6 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதில் வந்து கேரட்டு, கோஸு துருவி போட்டுக்கிறதுனா கூட போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிறதுனா விருப்பப்பட்டால் அதுவும் சேர்த்துக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். கொஞ்சம் காய வச்ச எண்ணெயை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் சூடு பண்ண எண்ணெய். இப்போ நாம் வந்து தயிர் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். இஞ்சி பூண்டு விழுதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது, மற்றபடி தண்ணி வந்து ஆட் பண்ணல. இப்போது நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம், இல்லை வடை மாதிரி கூட தட்டி போட்டுக்கலாம், இல்லை பக்கோடா கிள்ளி கிள்ளி போடுற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் புரட்டி விட்டுருச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நம்ம. இப்போ நம்ம ரைஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சாதத்தை வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கிறோம்.
இது வந்து நம்ம வீட்டில் வந்து எல்லா பொருளுமே இதில் யூஸ் பண்ண எல்லாமே நம்ம ரெடியாக வச்சிருக்கிற பொருள் தான். அதனால் நம்ம நினச்சவொடனே செய்யக்கூடிய ஒரு அருமையான ஸ்நாக் ஐட்டம் இது. டீயோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, புதினா சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து சாஸோட சர்வ் பண்ணியிருக்கிறேன். வந்து நல்லா பாருங்கள், வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக். இது அவசியம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஆரோக்கியம் என்றும் நமதாகட்டும் நேயர்களே. நன்றி, வணக்கம், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.